ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம் பாலிட்டில் எவ்வளோ வயது இருந்தால் என்ன பதவிகளெலாம் போட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சரிங்களா இந்த ஃபஸ்ட்டு மூணு ஒரு பாருங்கள் என்னென்னா அதாவது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ஆளுநர் அது ஜனாதபதின்னு சொல்கிறாங்க இவங்க மூணு பேத்துக்கும் எத்தனை வயசு வேணுன்னா முப்பத்தஞ்சு வயசு வேணுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பிரதமர் முதலமைச்சர் அப்படின்னாவே அவங்களுக்கு எத்தனை வயசு போதும் இருபத்தஞ்சு வயசு போதும் அதுக்கப்புறம் எம்எல்ஏ எம்பி இப்போ எப்படி பிரதமர் அப்படின்னாவே அவங்க அந்த லெவலில் வந்தால் எம்பி வருவாங்க மாதிரி முதலமைச்சர் லெவலில் வந்தால் யார் வருவா எம்எல்ஏ வருவாங்க சரிங்களா முதலமைச்சர் அவங்களுக்கு கீழே எம்எல்ஏ இருந்தால் இத்தனை எம்எல்ஏ இருந்தால் அவங்க தான் முதலமைச்சர் இத்தனை எம்பிய இருந்தால் அவங்க தான் பிரதமர் அப்படிமாரி இந்த எம்பி எம்எல்ஏ பிரதமர் முதலமைச்சர் இவங்க எல்லாத்தையும் இருபத்தஞ்சி வயசு தான் சரிங்களா அப்போ முப்பது வயசு எது சார் வருது அப்படின்னு சொல்லிட்டுனா என்னது ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை அப்படின்னு சொல்லுவாங்க அது ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க எம்பியில் ராஜ்யசபா முப்பது வயசு வேணும் அதேமாதிரி எம்எல்சி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க சட்ட மேலவை சட்ட மேலவைக்கும் முப்பது வயசு வேணும் சரிங்களா பஞ்சாயத்து தலைவர் எத்தனை வயசு வேணும் இருபத்தி ஒன்று இது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா